हेलो फ्रेंड्स, इन्नैक्कु एग्लेस केक एग्लेस क्रीम एप्पडी पण्णलांगिरधु इंद वीडियोल पाक्कपोरोम। एंग वीडियो पुदुसा पाक्कुरींगा सब्सक्राइब पण्णिक्कींगा, पक्कत्तुल इरुक्क बेल ऐकानै क्लिक पण्णिक्कींगा। वांग वीडियोक्कुल्ल पोलाम। एग्लेस केक एप्पडी सेय्यलांगिरधु इन्नैक्कु नम्म पाक्कपोरोम। 1/2 कप मैदा मावु एडुत्तिरुक्करेन், 1 कप सक्करै, ஆயில் பாத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்குது। முட்டை இல்லை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம தயிர் எடுத்துக்கறோம், தயிர் ஒரு 1/2 கப். मेल पाती ऊतने कपल अभी ऊत्दा उल एलीज निकेदी अदक पाल वो कल कपातीिंग सोडा पातीिंग पउडर वो अर स्पून पैकिंग सोडा वो कल स्पून ना वो वनिला एसेंस यूस कपारी इतमारी सर इन कुछ चिन्ह सईजा रोम कुटी सईजरा वे वो वो सईज इलाटी इतक चिना सईजा ओके पड़ा ना पाकल इतमी और कप मैदा मव पटा सकिंग सोडा पैकिंग पाउडर इतना अब स्पून विट कल की नार्मला कल की वैसेकटा हो नम तयिर இது ரெண்டு ஊத்தியாச்சு। ஃபர்ஸ்ட் இது ஒரு நல்ல லைட்டா கலக்கிக்கலாம், கலக்கிட்டு நாளை இப்படி ஒரே பக்கமா கலக்கினீங்கனா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தியா இருக்கும். இப்போ நம்ம பால் கலந்துக்கலாம். இப்ப நம்ம பீட்டர்ல ஒரு அடி அடிச்சிரலாம். இப்படி லைட்டா குடுத்து குடுத்து எடுக்கலாம். ना உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் இருக்கணும். இப்ப காட்டும் பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இந்த லேயர் லேயரா விழுகுது பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த திக்னஸ் இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் வேணாம், ரொம்ப தண்ணியாட்டமும் வேணாம், உங்களுக்கு இந்த இப்படி விழுகுது பாத்தீங்களா, இந்த திக்னஸ் இந்த கரெகட்டான மெஷர்மென்ட். ஓகே, இப்போ நம்ம கப்ல ஷிஃப்ட் பண்ணிடலாம். इतमारी ट्रे ये अपचरल इत पाती करक्टा सेट आने वो अब ऊतरल पाद ऊतनमना நீங்க உங்களுக்கு கரண்டில எடுத்து ஊத்துற வசதி இருக்கனா நீங்க அதல அப்படியே எடுத்து ஊத்திக்கங்க। இப்போ இதுல இந்த ஒரு கப் வரல, இத எடுத்துட்டேன். மொத்தம் நமக்கு 6 கப்புக்கு வந்திருக்குது। இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க இட்லி பானையில सिमल वे और पत् निम्स फ्री हीट कोटे उपमारी स्टाड वा इतनी इत हीट इत ट्रे नम कई वो ट्रे नम अभी वो इं इतमी वाची इत अ मब लॉक पड़ा उ करक्टा और
30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இது ரெடி ஆயிரும். ரெடி ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கேக் ரெடியாக இருக்கும், நம்ம க்ரீமுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்துக்கோங்க, வித்தவுட் எக்குங்கிறதுனால நம்ம வெண்ணெய் எடுத்துக்கலாம். இது 100 கிராம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ப்ரெஸ்ஸிங் ஆகணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இதை அப்படி உள்ள போ. இப்போ இதை அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ இப்படி கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு நம்ம பீட்டர் வச்சு அடிச்சிடலாம். பீட்டர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது க்ரீம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் சர்க்கரை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டலாம். இந்த மாதிரி சுகர் வந்து நல்லா போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். ரொம்ப இதுக்கு இனிப்பு தேவையில்லை, சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 ட்ராப் ஊற்றிக்கலாம். ஓகே, போதும். இப்போ இதை அப்படியே வந்து நல்லா பீட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே க்ரீமியாகவும் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா க்ரீம் நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி கோனுக்கான அந்த இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த டிசைன்ஸ்க்கானதோ இல்லை வந்து இது இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பால் கவர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தலைகளை பிடிச்சால் டக்குன்னு விழுகக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த கெட்டி ஆகிக்கும். இது கரெக்டாக இருக்குது, இதே போதுமானது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 45 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம், வெந்துருச்சாங்க. சூப்பராக வெந்திருக்கு, கம்பியில் ஒட்டவே இல்லை. ஸோ வெந்துருச்சு. இப்போ நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இதை கொஞ்சம் அப்படியே வந்து ஆற விடலாம், வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி அழுங்காமல் நமக்கு கேக் பார்த்திங்கன்னா இப்போது கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீம் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து இது எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம இங்கே கீழால் கொஞ்சமாக வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து க்ரீமுக்காக தான். கவருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கவர் போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ வந்து நம்ம க்ரீமுக்கு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ க்ரீம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டார்க் சாக்லேட் இருக்கும். நான் வந்து அதை வாங்கி இது பார்த்தீங்கன்னா நான் அமுல் சாக்லேட் தான் வாங்கினேன். வாங்கி 20 ரூபா பாக்கெட் தான் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி இதை திருவிட்டு பாதி இது வந்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே கேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பில் செய்யாமல் கூட நீங்கள் ப்ளைனாக வந்து ஒரே பெரிய இதை செஞ்சுக்கலாம். இப்போது கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸுகளுக்கு கொடுத்துடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நான் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி கட் பண்ணிங்கனாலும் நீங்கள் அந்த இதில் வந்து
க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி குட்டி இருக்கு? யார் அது சாக்லேட் மட்டும் அலுங்காம எடுத்து வாயில போட்டது? ஓகே கண்ணே. ஓகே இப்போ நான் டேஸ்ட் பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன் சுகர் க்ரீமுக்கு. நீங்கள் வந்து ஒரு சுகர் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் சாக்லேட்டும் மேலே தூவுறதுனால சுகர் ஒரு அளவாக தான் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்லெஸ் கேக் எப்படி செய்கிறது, க்ரீமும் எக்லெஸில் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தாச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஆமாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை 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 பை.